கொரோனா வைரஸ் அச்சம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமா 2020 ஐபிஎல் தொடர் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில கொரோனா வைரஸ் பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய இலங்கை 2020 ஐபிஎல் தொடரை நடத்துவதற்கு அழைப்பு விடுத்தி இருக்கு. இது குறித்து இலங்கை கிரிக்கெட் அமைப்பின் தலைவர் ஷமி சில்வா லங்திபா என்கிற இலங்கை பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. 2020 ஐபிஎல் தொடர் மார்ச் 29 தொடங்க இருந்துச்சு. அதுக்காக கடந்த டிசம்பர் மாசம் 7 கூட நடைபெற்றது. எல்லாம் சரியா போன நேரத்துல கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி இந்தியாவிலையும் அதிக அளவுல பரவ தொடங்குச்சு. வெளிநாட்டு வீரர்களுக்கு விசா கிடைக்கிறதுல கூட சிக்கல். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூட முடியாத நிலை. காலி மைதானத்துல போட்டியை நடத்தினாலும் வீரர்கள் ஊழியர்களின் உடல்நலன் மீதான பாதுகாப்பு இந்தியாவில விதிக்கப்பட்டு இருக்கிற கடும் ஊரடங்கு உத்தரவுன்னு ஐபிஎல் தொடருக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்துச்சு. முதல்ல 2020 ஐபிஎல் தொடரை ஏப்ரல் 15 வரைக்கும் தள்ளி வைத்த பிசிசிஐ இப்போ மே 3 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு இருக்கு. இப்போ மே 3 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு இருக்கும் லாக்டவுனால ஐபிஎல் தொடரை காலவரையின்றி தள்ளி வச்சு இருக்கு. இனி செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல ஐபிஎல் தொடரை நடத்தலாமான்னு யோசிச்சுட்டு வருது. இந்த நிலையில தான் இலங்கை கிரிக்கெட் போர்டு பிசிசிஐக்கு அழைப்பு விடுத்தி இருக்கு. கடந்த 2009 ஐபிஎல் தொடரை சவுத் ஆப்பிரிக்காவில நடத்தியது போல 2020 ஐபிஎல் தொடரை இலங்கையில் நடத்த இலங்கை கிரிக்கெட் வாரியம் அழைப்பு விடுத்தி இருக்கு. இலங்கையில இப்போ கொரோனா வைரஸ் பரவுறது ரொம்பவே குறைவா இருக்கு. அங்க ஓரளவுக்கு இயல்பு நிலை திரும்பி இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் இலங்கை கிரிக்கெட் போர்டு பிசிசிஐக்கு அழைப்பு விடுத்தி இருக்கு. 2020 ஐபிஎல் தொடர் நடக்காமல் போனால் பல 1000 கோடி நஷ்டமாகும்னு சொல்லப்படுது. அதே சமயம் ஒருவேளை இலங்கையில ஐபிஎல் தொடரை நடத்தினால் அதனால சில கூடுதல் செலவினங்கள் ஏற்படும். ஆனால் பெரும் நஷ்டம் குறையும் அல்லது குறைவான லாபம் கிடைக்கும். இது பற்றி பேசிய இலங்கை கிரிக்கெட் போர்டு தலைவர் ஷமி சில்வா ஐபிஎல் தொடர் ரத்து செய்யப்பட்டால் பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் பயனாளர்கள் சுமார் 3500 கோடிக்கு மேல நஷ்டம் அடைய நேரிடும். எனவே 2009 சவுத் ஆப்பிரிக்கால நடத்தியது போல மற்றொரு நாட்டுல தொடரை நடத்தினால் அது அவங்களுக்கு லாபகரமா இருக்கும்னு சொல்லி இருக்காரு. இந்த அழைப்புக்கு சம்மதம் சொன்னால் இலங்கை சுகாதாரத்துறை அதிகாரிகளின் மேற்பார்வையில் நாங்கள் எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க தயாரா இருக்கோம். மேலும் இலங்கையில ஐபிஎல் நடைபெற்றால் அதிக பணம் இலங்கை நாட்டுக்குள்ள வரும்னு அவர் சொல்லி இருக்காரு. இலங்கையில இதுவரைக்கும் 238 பேர் மட்டுமே கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. 7 பேர் தான் உயிரிழந்து இருக்காங்க. இலங்கையில நோய் பரவும் வேகமும் மிக குறைவா இருக்கு. அடுத்த சில நாட்கள்ல இலங்கை முன்னெச்சரிக்கையா இருந்தால் முற்றிலுமா கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தப்படும் வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில தான் இலங்கை கிரிக்கெட் வாரியமும் அழைப்பு விடுத்தி இருக்கு. பிசிசிஐ அடுத்த சில நாட்களுக்குள்ள தங்களுடைய அழைப்பு குறித்து முடிவெடுக்குன்னு இலங்கை கிரிக்கெட் வாரியம் எதிர்பார்க்குது. இலங்கையில ஐபிஎல் தொடரை நடத்த பிசிசிஐ சம்மதம் சொன்னாலும் அதை நடத்துறதுல பல சிக்கல்கள் எழக்கூடும். இந்தியாவில இருந்த வீரர்கள் இலங்கை போறதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்குமாங்கிற கேள்வியும் எழுது.